ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள் நம் தேவனை அறிதல்ல இன்றைய நாளில் நம் தேவன் மாறாதவர் என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் அன்சேஞ்சிங் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம் மல்கியா மூணு ஆறில் பார்க்கும்பொழுது நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லி கண்டார் முன்னூற்றி ஆறு பதினாறில் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் சொல்ல சொல்லுது சங்கீதம் தொண்ணூற்றி மூணு ரெண்டில் உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானதுன்னு சொல்லி சொல்லுது ஏசாயா நாற்பத்தி எட்டு பன்னெண்டில் நான் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் படைப்பு எல்லாத்துக்கும் முடிவு உண்டு படைத்தவருக்கு முடிவு கிடையாது அதான் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார் அவர் மாறாதவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு எதுவும் புதிய வல்லமை தேவை கிடையாது அவருக்கு புதிய பலன் தேவை கிடையாது அவர் ஒன்றிலிருந்து இன்னொருக்கு மாற தேவை கிடையாது அவர் எப்பொழுதும் பூர்ணமான தேவனாக இருக்கிறார் அப்படி கடவுள் மாறாதவர் என்று நம்ம பார்க்கும்பொழுது கடவுளுடைய குணாதிசயங்கள் மாறுவது இல்லை மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு நான் நீங்கள் சொல்லுவேன் நாளைக்கு செய்யாமல் போயிடுவேன் ஆனால் கடவுள் அப்படி கிடையாது கடவுள் மாறாதவர் அவர் சொன்னால் சொன்னது தான் யாக்கோப்போ ஒன்றும் பதினை இல்லை அவர்களிடம் மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது பார்க்குறோம் தேவன் மாறாதவர் என்று பார்க்கும்பொழுது அவரின் உண்மை மாறாதவர் சொன்னால் அப்படியே தான் நடக்கும் மனிதனுடைய வாழ்க்கைகள் நீங்கள் அரசியல்வாதிகள் கொடுக்குற வார்த்தைகள்லாம் மாறி போயிருந்து நம்மளும் பிள்ளைகள் பெற் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாக்குகள்லாம் மாறிப்போயிருது ஆனால் அப்படி கிடையவே கிடையாது தேவன் வேதம் சொல்லுது ஏசாயா நாற்பது எட்டில் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எண்பத்தொம்போது கத்தாவே முது வசனம் என்றென்றைக்கும் ஆனங்களில் நிலைத்திருக்கும் யோவான் பத்து முப்பத்தெட்டில் பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்கள் தவற தவறாததாக இருக்கிறது என்று சொல்கிறது கடவுள் ஒன்று சொன்னார்னா அது நடக்கும் ஆண்டோர் சொல்கிறார் ஆபரகம்ட்ட சொல்றாரு ஈசாக்கின் இடத்துல ஒரு சந்ததி விளங்கும்னு சொல்லி சொல்கிறாரு ஆப்ராமக்கள் நம்ப முடியல ஆனால் கடவுள் தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றியை திருகிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் இஸ்ரேலில் பஞ்சம் வந்தப்போ அங்கே அந்த பஞ்சத்தை தீக்கவே முடியாது ஒரு ஒரு அம்மா சொல்கிறா என்னுடைய பிள்ளையை இன்றைக்கி அறுத்து சாப்பிட்டா இன்றைக்கி பிள்ளைய பிள்ளையை கூடனா கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே சொல்லப்படுகிற விஷயம் அப்பொழுது எலிசா கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வாட்கோதுமை ஒரு சைக்கிளுக்கும் விற்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கத்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய் ஆகிலும் அதிலே சாப்பிட மாட்டாய் அதே போல தான் நடந்துச்சு கத்தர் என்ன சொல்கிறாரோ அதே தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கள் கத்தருடைய வேதத்தின் மீது நம்பிக்கை வேணும் கத்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வேணும் கத்தர் மாறாதவர் என்கின்ற ஒரு சிந்தனை வேணும் கடவுள் தான் சொன்னது நிறைவேற்ற வல்லவர் என்கிற சிந்தனை வேணும் அதுக்கு தான் நம்ம வேதத்தை அதிகமாக படிக்கணும் வேதத்தை அதிகமாக சிந்திக்கணும் அதில் கிறிஸ்துவை பார்க்கணும் கிறிஸ்து தேவனாக இருக்கிறார் கிறிஸ்து திருத்துவத்தினுடைய ரெண்டாவது நபராக இருக்கிறார் அவர் பார்க்கணும் அடுத்தது தேவனை ஏற்படுத்தின வழிகள் மாறாதவைகள் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி தான் கடவுள் எப்படி பாவிகளோடு இடைபடுகிறார் என்பது தான் விஷயம் பாவிகளோடு எப்படி இடைப்படுகிறார் சுவிசேஷத்தின் மூலமாக தான் இடைப்படுகிறார் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும் திரும்ப திரும்ப சொல்ல மாதிரி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும் அது நாடகம் கிடையாது அது சினிமா கிடையாது அது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது அது கச்சேரி கிடையாது பாடல் கிடையாது அது ஆடல் கிடையாது அது பிரசங்கி வேதத்தை பிரசங்கிப்பதன் மூலமாக தான் வேதத்தை பிரசங்கிக்கலன்னா கிடையவே கிடையாது வியோமாசனானகன் பிரசங்கிச்சான் ஏசு கிறிஸ்து பிரசங்கித்தார் சிலர்கள் பிரசங்கித்தார்கள் ஆதி பிதாக்கள் திருச்சபையில் பிரசங்கம் பண்ணாங்க பிரசங்கம் தான் ரட்சிப்புக்கான வழி ஏன் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது வேதம் அப்படி தான் சொல்லுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் பதிமூணுலேருந்து பதினேழு வசம் விசுவாசம் எப்படி வரும் கேள்வியினால் வரும் கேள்வி கத்தருடைய வசனத்தினால் வரும் இதுதான் வழி அப்போ சில நடுவர்கள் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பொழுது அந்த கந்தாகி மந்திரி எரிசலே திரும்பி வந்துட்டு இருக்கான் பிலிப்பு காசா பட்டணத்தில் ஆவியானவர் என்ன சொல்கிறார் அவன் அங்கேருந்து போய் அவ்வளோ அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்கங்கிறார் ஆண்டவர் அங்கேயே இவன் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே ரதத்தில் சேர்க்கறதுக்கு முன்னால் ஆண்டவர் இவனோட பேசியிருக்கலாமே அவன் வேதத்தை வாசிக்கணும் ஏசாயி ஐம்பத்தி எட்டாம் தி ஐம்பத்தி மூணா அதிகாரம் வாசிக்கணும் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் வாசிக்கிறப்ப இவன் விளக்கப்படுத்தணும் அந்த விளக்கப்படுத்துறது தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லணும் அந்த தீர்க்கதரிசி ஏசு கிறிஸ்துன்னு சொல்லணும் ஏசு கிறிஸ்து மூலமாக தான் ரசிப்பு இதே தான் வழிமுறை இப்போ அவனை தண்ணியை பார்த்தோன்னே இறங்கி உனக்கு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் இதே தான் வழிமுறை இதே இது அடுத்த அதிகாரத்தில் பத்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா குறநெலி வீட்லேயும் பார்க்கலாம் குறநெளி ஜோம்ன்றான் தேவதூதன் பேசுகிறான் உடனே தேவதே சொல்லியிருக்கான் ரட்சிப்புக்கான வழி இப்படி எப்படியா ரச்சிக்கப்படலாம்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்படிலாம் நடக்காது நீ இப்போ பேரு யோகா பட்டணத்தில் இருக்கான் தோல்பதவநாயக சீமனுடைய வீட்டில் இருக்கான் அவனை கூட்டிட்டு வா அவனுக்கு ரட்சிப்பு கடுத்த காரியங்கள் அவன் பிரசங்கிப்பான்னு சொல்லி அவன் போய் பேதுரவை கூட்டிட்டு வந்து பேரு கத்தருடைய வார்த்தையை பிரசங்கிச்சு ஏசு கிறிஸ்து முன்னிட்டு பிரசங்கித்து அப்படி தான் ரட்சிப்பு தேவன் ஏற்படுத்தின வழிமுறை இப்படி தான் தேவன் வேறு வழிமுறையெல்லாம் ஏற்படுத்தவே கிடையாது ரட்சிப்பு பிரசங்கத்தின் மூலமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி கத்தருடைய வார்த்தையினால் வரும் கத்தருடைய வேதம் குறைபெற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் கத்தருடைய வேதம் நான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் வேதத்தில் தான் ஏசு கிறிஸ்துவா பார்க்க முடியும் வேதத்தில் தான் வேதத்திலிருந்து பிரசங்கித்து தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க இன்னைக்கு வேத பிரசங்கங்கள் இன்னைக்கு காணப்படலை வேதத்தின் மீது ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரசங்கிகளுக்கு நம்பிக்கை இல்லை வேதத்தில் இருக்கிற சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின வழிமுறை அதுதான் மாறாத வழிமுறை அது அவர் நித்திய தேவன் அவர் நித்திய மாறாத தேவன் அவர் நித்திய தேவன் சொல்கிறப்ப முடிவற்ற நித்திய மாறாத ஞானமுள்ள தேவன் அவர் ஒரு வழி ஏற்படுத்தியிருக்காருன்னா உலகம் உண்டானதுலேருந்து உலகம் முடிகிற வரைக்கும் இது மட்டும்தான் வழி அது வேதம் வேத வழி மட்டும்தான் வேதத்தை தாண்டிலாம் வழி கிடையாது ஒரு மனுஷன் ரசிக்கப்படணும்னா அவன் ஏசு கிறிஸ்து குறித்ததான பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும் இந்த வழியை தோற்று வேறு வழியில் ஆண்டவர் யாரையும் ஒரு ரூபா ரச்சிக்க மாட்டார் அதான் தேவன் மாறாதவர் மனசில் வச்சுங்க இந்த மாறாத வழிகளை ஏற்படுத்தியிருக்கார் மாறாத வேதத்தை கொடுத்துருக்கார் தேவன் ஏற்படுத்தின அவருடைய குணாதிசயம் அப்படி அந்த குணாதிசயம் அப்படி தேவன் ஏற்படுத்தின வார்த்தை அப்படி தேவன் ஏற்படுத்தின வழிமுறை அப்படி இந்த வழிமுறையில் தான் தேவன் ரட்சிக்கிறார் அவர் மாறாத தேவன் அந்த மாறாத தேவன் ஏற்படுத்தின வழியில் வேதம் மட்டுமே வேதத்திலிருந்து கிறிஸ்து மட்டுமே விசுவாசம் மட்டுமே இந்த கிறிஸ்துவனியை விசுவாசித்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னா மாறாத தேவனை ஏற்படுத்தின வேதத்தில் சொல்லப்பட்ட மாறாத இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நேற்று மின்று மின் மாறாத தேவனாக இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கத்தர் கிருபையும் இறக்கமும் பாராட்டுவாராக ஆமை